அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயந்தி. என் மகளின் பெயர் டி பிருந்தா. 4ஆம் வகுப்பு படிக்கிறாள். எங்கள் ஊர் புதுப்பேடு மீஞ்சூர். பட்டம் புன்னேரி. மாவட்டம் திருவள்ளூர். புதுப்பேடு ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் என் மகள் படித்து வருகிறாள். இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமாக எந்த அளவுக்கு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையிலே இந்த கொரோனா காலத்தில் ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோனு கிடையாது. நார்மல் ஃபோன்லேயே வந்து இந்த ஆன்லைன் ரேடியோவை நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதைய எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அதை வந்து பார்த்து கேட்டு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி பண்ணோம். பண்ணதில் போன குழந்தைகள் தினத்துக்கு ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க, அதுலேயும் என் பிள்ளை கலந்துட்டு இருந்தா. இப்பையும் கொஞ்ச நாள் ஸ்கூல் திறந்துட்டு திருப்பியுமே மூடிட்டாங்க. இருந்தாலும் கூட ஆன்லைன் ரேடியோவில் பசங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகள், அது மட்டும் இல்லாத இங்கிலீஷ் வார்த்தைகள், அப்புறம் டேபிள்ஸு, நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் வந்து எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து என் பிள்ளை எழுதி அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத தினமும் சொல்வதை எழுதுக என்ற தலைப்பில் டிக்டேஷன் வேர்ட்ஸு, இங்கிலீஷில் 5 வேர்ட்ஸு, தமிழில் 10 வேர்ட்ஸும் சொல்லுவாங்க. அதை என் பிள்ளை கேட்டு எழுதுவா. இதை ஒரு வாட்டி மட்டும் நாங்கள் கேட்டு பயனடையில, ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நாளைக்கு 4 வாட்டி அவங்க வந்து இந்த டிக்டேஷன் வேர்ட்ஸை எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதை வந்து என் பிள்ளை கேட்டு எழுதுறா. ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த வாட்டி கேட்டு எழுதுறா. அது மட்டும் இல்லாத பாடம் புக்கில் வரக்கூடிய அந்த தேர்ட் டேர்ம், என்ன டேர்ம் வந்திருக்கோ அதில் இருக்கக்கூடிய முதல் பாடம்னா முதல் பாடம், அதை சொல்லி அவங்க நடத்துகிறாங்க. அதையும் என் மகள் கேட்குறா. அது இல்லாதே பாடல், எந்த பாடல் வந்தாலும் சரி, அவள் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் எது வந்தாலுமே அவள் வந்து அதை வந்து கேட்டு படிக்கிறாள். இதனால் வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போல படிக்க முடியல அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. எதுவுமே எதுவாக இருந்தாலும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமா அவள் கேட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆசிரியரும் வந்து இங்கே எல்லாருக்கும் உற்சாக இது மாதிரி கேட்டு எழுதுங்க, இதில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்களுமே உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் கொண்டு வராங்க. இதை இது உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பெற்றோராக இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து உண்மையிலே பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு மிகவும் நன்றி.